ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கில் இருக்க கொஷின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் IBPSPO கேட்கப்பட்ட கொஷின். லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எனக்கு நெட்டில் கிடச்ச கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் FB-யை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரிக்கி இடியஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 25 கொஷின் பார்க்கலாம் இந்த வீடியோவில், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 25 கொஷின் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஷின். ஏன் இது அப்ராக்சிமேஷன் கொஷின்னு சொல்கிறேன்னா, கொஷின்லாம் பாருங்களேன், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் ஹோலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை 3739 3740 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நியரஸ்ட்ல தான் இருக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் கொஷின் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்லையும், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்யூஸாகவும் இருக்கு. அதனால இதை நம்ம அப்ராக்சிமேஷன் கொஷின்ல தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஷின்லயும் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப நம்ம ஈஸியா அப்ராக்சிமேட்டா ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கா, கரெக்டா நியர் டூல இருக்கா அப்படின்னு மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். அதனாலதான் அப்ராக்சிமேஷன் கொஷின் சொன்னேன். அண்ட் இப்பதான் நீங்க பேசிக்கா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சிம்பிளிபிகேஷனா என்னன்னே தெரியாது அப்படின்னா, போர்ட்மாஸ் ரூல் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சிம்பிளிபிகேஷன் பண்ணணும். போர்ட்மாஸ் ரூல்னா என்னன்னா, bracket of division, multiplication, addition, subtraction. இந்த ஆர்டர்ல தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இதுல நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். இங்க பிராக்கெட் இல்ல, ஆஃப்ங்கிற வேல்யூவும் இல்ல, டிவிஷனும் கிடையாது. மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் அடிஷன் அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி ஒன்று பண்ணலாம், ரெண்டு ஒன்று தான், நார்மலாக ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம இந்த கொஷின் பாருங்களேன், இதை நம்ம மொத்தமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3740 ஆயிடுமா, மொத்தமா கன்வெர்ட் பண்றப்ப 3740 ஆயிடும். இப்போ அடுத்து இது பாருங்க, 164-165 வச்சுக்கலாமா, 0.89 டோட்டலா கன்வெர்ட் பண்ணி 165 வச்சுக்கலாம். 29.95 13 வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாம். இப்போ 30 × 165, இதை நீங்க உட்காந்து மல்டிப்ளை பண்ணிருக்க வேணாம், சிம்பிளா சொல்றேன். 3 × 165 எவ்வளவுன்னு பாருங்களேன். 3 × 16 சார், ஃபர்ஸ்ட் 160 பண்ணுங்க. 160 பண்ணீங்கன்னா 480 வருமா. 3 × 16 சார் 48, அந்த ஜீரோ வச்சுக்கலாம். 3 × 5 சார் 15, விச் இஸ் 495. இந்த ஜீரோவை அப்படி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, 495 ஜீரோ. இதான் நம்மளோட வேல்யூ. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்களேன், லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 40 + 50. இங்கே அடிஷன் தான் இருக்கு, 40 + 50 90. அப்போ இதுதான் நமக்கு சொல்யூஷன். எப்பவுமே அடிஷனுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு வேல்யூவாகவும், அடிஷனுக்கு அடுத்து இருக்கிறத மொத்தமா ஒரே வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மல்டிபிளிகேஷன் இருக்கு, அதனால சொல்றேன். இங்க இன்னொரு அடிஷன் இருந்துச்சுன்னா டோட்டலா பண்ணிதாகணும், ஒவ்வொன்றா பண்ணிதாகணும். இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கனால இது மொத்தமா ஒன்னாவும், இதை ஒன்னாவும் எடுத்துக்கோங்க. அப்படி பண்றப்போ கொஞ்சம் சிம்பிளா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 8690. இதுவே இன்னும் வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ல 90 முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க மொத்தமா ஆட் பண்ணிதாகணும், வேற வழி இல்லை. லாஸ்ட்ல இருந்து பண்றப்போ ஒவ்வொரு வேல்யூஸா பண்றப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், 6524.98. இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். இப்போ நம்ம இதை 6525 வச்சுக்கலாம், டிவைட் பை 545 வச்சுக்கலாம். நமக்கு ஆப்ஷன் வந்து அக்கார்டிங் டு போர்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணும், அதனால இதை எழுதியிருக்கேன். 6500, இதை வந்து சும்மா ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுங்க. 6500 இதை 500 வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஈக்குவல் டு 13 வரும். பட் நமக்கு ஆப்ஷன்ல 12 and 14 ரெண்டும் இருக்கு. இப்போ 7000 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நமக்கு 14 செக் பண்ணலாம். ஏன்னா 14 5 சார் 77000 வரக்கான சான்ஸ் இருக்கு. பட் இங்க 6525 தான் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியா இருக்கிறது தான் சான்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 12. இந்த × 1 வந்து நம்ம 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா approximately equal to 12. இதுதான் நம்மளுடைய செகண்ட் சம்மோட சொல்யூஷன். அக்கார்டிங் டு தி போர்ட் மாஸ்டர் ரூல் நம்ம டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் கொஷின், இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஷினாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 3/7 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம 899 கேன்சல் பண்ணோம்னா அக்யூரேட்டாக கேன்சல் ஆகாது. ஏன்னா இதை நம்ம 900 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் அக்யூரேட்டாக கேன்சல் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கான வேல்யூ இதுக்கான வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணி எதுக்கு நியரஸ்டான ஆப்ஷனில் இருக்கோ, அந்த வேல்யூக்கு சப்ராக்ட் பண்ணுற வேல்யூக்கு எது நியரஸ்டாக இருக்கோ அதான் நம்மளோட சொல்யூஷன். 51% ஆஃப் 5086. 50% எவ்வளோ, இதனோட பாதி 2543. 2543 50% பார்த்தீங்கன்னா 2543.
அந்த 1% ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சீங்கன்னா 50.86, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 51 வச்சுக்கலாம் நம்ம. 2594 இதுதான் இந்த வேல்யூ, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2594. இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணலாம், டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயே நம்ம 7 1, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 8 point something வரும். அந்த 8 டெசிமல் பாயிண்ட்ஸை விட்டுடலாம். 3 × 128 எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். 3 × 128 is 360, 384. இதான் நம்மளோட இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 384. இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 384 இதே சப்ராக்ட் பண்ணோம்னா 0 1 2 2 2 2 1 0 வருது. இதுக்கான நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்களேன், 2 2 1 5 இருக்கா? இதான் அப்போ நம்மளோட சொல்யூஷன். இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான் டெஃபினட்டா, ஏன்னா இது அக்யூரேட் ஆன்சர் வந்து வராது. ஏன்னா 3/7 நம்ம 899 கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம், ப்ராக்கெட் ஆஃப் ஆஃப் இருக்கு ரெண்டு பக்கமே. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணணும், இதை தனித்தனியாக பண்ணிட்டு ரெண்டு சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த இந்த சம்லியும். அடுத்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் பெண்ணே தொடக்கூடாது, நீங்களாக கால்குலேட் பண்ணணும். 21 இங்கே 9.88 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. 21 + 10 = 31. இதை 4.95 ஆகும், 7.98 வச்சுக்கோங்க. 5 × 8 = 40, 40 + 31 = 71. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 71. இதான் நம்மளோட சொல்யூஷன். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சமக்கெல்லாம் நீங்கள் பெண்ணே எடுக்கக்கூடாது. பெண் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சமக்கெல்லாம் பெண் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டைம் பத்தவே பத்தாது. அதனால இந்த மாதிரி சமம் ஈஸியாக நீங்கள் பார்த்தே சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். 80.99 = 81 ஸ்கொயர் வேல்யூட பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் வேல்யூ 25.001. அதே மாதிரி 120.98 ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான், 121 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் வேல்யூ 16 ஸ்கொயர் ரூட் வேல்யூ, சாரி எல்லாமே ஒரு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ். 9 5 11 4, 11 + 4 = 15, 9 - 5 = 4, 4 × 15 = 60. இதான் நம்மளோட சொல்யூஷன். அதே தான் இந்த மாதிரி சமக்கும் நீங்கள் பெண்ணை தொடவே கூடாது, டேரெக்டாக சொல்யூஷன் மட்டும் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்பீடப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான். 53.101 நம்ம 53 வச்சுக்கலாம். 345 / 22.99 = 23 வச்சுக்கலாம். 345 / 23 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 1 மிச்சம் 11 இருக்கும். 115 5 × 23 சார் 15 இப்போ வரும். 5 × 23 சார் 115 வந்துடும், 15 வருமா? இப்போ 53 - 15 = 38. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைட் பண்ணீங்கன்னா divide by 2 which is 19. ஆன்சர் நம்மளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 19. அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். 3099.985 3100 வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு த போர்ட் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கிறத பண்ணணும். ப்ராக்கெட்ல எல்லா வேல்யூஸுமே இருக்கு, ப்ராக்கெட்ல டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு போர்ட் மாஸ் ரூல்ல, அதனால டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 3100 / 62 62.001 = 62 எடுத்துக்கலாம். 2100 31 டேரக்டா பண்ணியிருக்கேன். 50 50 + 14 எவ்வளோ வரும்? 64 ரூட் ஆஃப் 64 = 8. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். டேரக்டாக சால்வ் பண்ணும் ஆல்மோஸ்ட். இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு நான் சொல்லுங்கிறக்காக இதை பண்ணி காட்டினேன். ஆக்சுவலாக இதுக்கும் நீங்கள் பென் எடுக்காமல் முடிச்ச வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான டைம் கீப் அப் பண்ண முடியும் உங்களோட எக்ஸாம்ஸில். ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் யாருனாலையும் கீப் அப்பே பண்ண முடியறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும், மைண்டில் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஒர்க் அவுட் கெப்பாசிட்டி வரும். இப்போ அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான். டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 29.97 13 வச்சுக்கலாம். 30 இது அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிட்டேன் இங்கேயே. இப்போ இதை நம்ம டேரெக்டாக இங்கே எழுதணும், அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். என்னென்னு பாருங்களேன், 29 நம்ம 13 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 30 / 5 = 6 அப்போது 184 - 6 = 178.
178 into 3. இப்போ இந்த ஜீரோவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 3 into 178 எவ்வளோ பாருங்க. 3 into 18 சார் எவ்வளோ? 540. 540ல இப்போ 540ல நமக்கு என்ன குறையணும்னா ரெண்டு ரெண்டா மூணு டைம் குறையணும் அப்படின்னா 6 குறையணும். 540ல 6 குறைஞ்சுன்னா 534. இதுதான் நம்மளோட சொல்யூஷன், ஆப்ஷன் ஏ. நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5340. இது நீங்க டைரக்டா முடிஞ்ச வரைக்கும் மல்டிபிளிகேஷன் வந்து நீங்க டைம் எடுக்காம எப்படி ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பழகி அப்புறம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணும். 3 இன்டூ 18 பண்ணீங்கன்னா 180 பண்ணீங்கன்னா 540 வரும். 540 மூணு டைம் ரெண்டு ரெண்டா குறைச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 6 குறைக்கணும். ஸோ 540 மைனஸ் 6 534. இந்த யூனிட் டிஜிட்ல இருக்க ஜீரோ அந்த ஜீரோ அப்படியே எழுதியாச்சு. 534 0. இதான் நம்மளோட 8th சம்மோட சொல்யூஷன். இப்ப நம்ம அடுத்து 9th க்வெஸ்சன் பார்க்கலாம். 9th question is also an approximation question. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அப்புறம் டிவிஷன் பண்ணணும். பிராக்கெட்னா இப்போ 111.9 வச்சுக்கலாம், 112 வச்சுக்கலாம், இன்டூ 51. 112 இன்டூ 51 நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? 51 வந்து டேரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா 50 × 112 எவ்வளோ? 5600. 5 × 112 பண்ணீங்கன்னா 560. 50 × 112 5600. 1 × 112 ஆன்சர் இஸ் 5712. மல்டிப்ளை பண்ணோம்னா இதான் நமக்கு சொல்யூஷன் வரும். டிவைட் பை 14. டிவைட் பை 14ங்கிறப்ப டைரக்டா 14ஆல பண்ணலாம். 114 இஸ் 14. 414 சார் 56, கேரிங் 11 ஆகாது. ஸோ 0 ஆட் பண்ணிட்டு இன்னொரு டெசிமல் இன்னொரு பாயிண்ட் கீழே இருக்கணும்னா 112. இப்போ 140ல இருந்து 28 கம்மியா இருக்கு. 112 வருது இங்க, 140ல இருந்து 28 கம்மியா இருக்கு. ஸோ 8ஆல பண்ணோம்னா 112 டேரக்டா கேன்சல் ஆயிரும். 408 நமக்கு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 408 வரும். 408 மைனஸ் 11 அப்படின்னா 397 தான் நம்மளோட சொல்யூஷன். பிளஸ் 11 இந்த பக்கம் வரப்போ மைனஸ் 11. ஆப்ஷன் சி தான் நம்மளோட சொல்யூஷன். அடுத்து நம்ம 10th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 10th க்வெஸ்சன் பாருங்க, இதுவும் ஒரு அப்ராக்சிமேஷன் க்வெஸ்சன் தான். 227ங்கிறது 15 ஸ்கொயருடைய நியர் வேல்யூன்னு வச்சுக்கலாம். 225ஓட நியர் வேல்யூ 227. ஸோ 227 15 எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 எழுதிக்கலாம், இன்டூ 11.98 12 எழுதிக்கலாம். 15 × 12 சார் 180. 180 டிவைட் பை 19.94 20 எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 9. நம்மளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம அடுத்து 11th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம 11th க்வெஸ்சன் பார்க்கலாம். இது ஒரு அப்ராக்சிமேஷன் க்வெஸ்சன். 130.02 130 வச்சுக்கோங்க. 241 வச்சு டிவைட் பை 6 பண்ணீங்கன்னா 40 வரும். 40 பிளஸ் 130 170. 170 மைனஸ் 165 இஸ் 5. ஓகேவா? இந்த பக்கம் கியூப் ரூட் இருக்கு, கியூப் ரூட் இந்த பக்கம் வரப்ப கியூப் ஆகும். 5 கியூப் இஸ் 125. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஈஸியா சால்வ் பண்ணும், ஃபாஸ்டா பண்ணுங்க. பார்த்து நம்ம 12th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 12th க்வெஸ்சன் பாருங்களேன். 40.09 பண்ணலாம். 40.1 நம்ம எப்படி பண்ண முடியும்? 40% தான் வச்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். 40% ஆஃப் 80 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% இஸ் 8. 40% பார்த்தீங்கன்னா 32. அதே மாதிரி 60% ஆஃப் 160 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% இஸ் 80. எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ நம்ம 80 அப்படியே எழுதிக்கிறேன். 10% பார்த்தீங்கன்னா 16. ஆன்சர் என்னன்னு பாருங்களேன். 8 + 4 = 128. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 128. ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. இப்போ டிவைட் பண்ணோம்னா எதுவுமே எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. 3 வந்து 16 டிவைட் பண்ண முடியாது. 16 × 3னா எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. அதே மாதிரி 4 இது எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து எக்ஸாக்டா 4 டிவைட் ஆச்சுனால என்டையர் நம்பர் 4 டிவைட் ஆகும். அது டிவிசிபிலிட்டி ரூல். அப்படி பாக்குறப்போ இதுவும் நமக்கு டிவைட் ஆகாது. இப்ப நம்ம அப்ராக்சிமேட்டா வேல்யூ எடுத்துக்கலாம். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா தான் கிடைக்கும். 1/4 × 117 2 × 4 = 8 ரிமைண்டர் 3. 9 × 4 = 36 29 சம்திங் வரும். 29 point something வரும். அதே மாதிரி இது வந்து 5 point something அந்த வேல்யூ வரும், விச் இஸ் 24. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்றப்போ நமக்கு 24 கிடைக்குது. இந்த 24 இந்த சைட் பண்ணணும்னா 40 − 24 விச் இஸ் 16. நியரஸ்ட் வேல்யூ 16க்கு நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 17. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் கண்டிப்பா. 17 தான் நம்மளோட ஆன்சர். 15 இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல ஆப்ஷன்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்.
பட் இங்க நமக்கு ஆப்ஷன்ல 15 கிடையாது. சோ ஆன்சர் இஸ் 17. இந்த 13th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 17. இப்ப அடுத்து நம்ம 14th க்வெஸ்சன் பார்க்கலாம். நம்ம இப்ப 14th க்வெஸ்சன், திஸ் இஸ் ஆல்சோ an அப்ராக்சிமேஷன் க்வெஸ்சன் டெஃபினட்டா. 4 ஸ்கொயர் இப்ப எவ்வளோ 16 வரும். மைனஸ் 3ங்கிறப்போ டேரக்ட் எழுதிடலாம். நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 16 மைனஸ் 3 இஸ் 13. 104 டிவைட் பை 4 அப்படின்னா இன்டூ 2 4 8 and into 6. 13 into 26 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. யூனிட் இஸ் 8 வரணும். 63 சார் 18. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் வரணும். 26 இன்டூ 10 சார் 260. 3 இன்டூ 26 சார் 66. 72 78. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 338. நம்மளோட ஆப்ஷன் பி இதுதான் நம்மளோட சொல்யூஷன். 14th க்வெஸ்சனுக்கு 338 தான் ஆன்சர். 26 இன்டூ 10 பண்ணுங்க, அப்போ 3 இன்டூ 26 பண்ணீங்கன்னா 78. அப்படி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால டேரக்டா டி சிம்பிளிஃபைட் மெத்தட்லாம் முடிஞ்ச வரைக்கும் மல்டிப்ளை பண்ண பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழகத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்து 5th க்வெஸ்சன் பார்க்கலாம். சாரி 15th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 15th க்வெஸ்சன் பாருங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன். அப்ராக்சிமேஷன் இவ்வளோ நேரம் அப்ராக்சிமேஷன் பார்த்து இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன் பார்க்குறோம். 40% ஆஃப் 265. இப்போ 10% எவ்வளோ 26.5. 40% 4 into 26.5. 4 into 20 80. 4 into 24 4 into 6 24. 80 plus 24 104. 4 into 0.5 2 106. இதனோட வேல்யூ 106. அண்ட் 35% இது பாருங்க. 10% இஸ் 18. 3 into 18 சார் 54. 5% இஸ் 9. 54 plus 9 63 plus 63. இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்க்கலாம். பர்சன்டேஜ் பை 100 சொல்லுவோம். க்வெஸ்சன் மார்க் எக்ஸ் வச்சுக்கலாம். 5 by 10. 50 by 100 5 by 10 1 by 2 எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 100 எழுதுவோம். பர்சன்டேஜ் பை 100 எழுதுவோம். எக்ஸ் பை 100. ஸோ 80 by 100 4 by 5 எக்ஸ். இது கால்சியம் எடுக்கலாம். இன்டூ 5 பண்ணோம்னா பழைய மாதிரியே தான் வரும். 5 plus 8 13 பை 10 எக்ஸ். இந்த பக்கம் பார்க்குறப்ப 169. இது இங்கே கொண்டு வந்தோம்னா 1690 டிவைட் பை 13 130. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 130. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி ஈக்குவல் டு பண்ணி அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டேரக்டா கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ டேரக்டா கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 169 எழுதிட்டேன். ஈக்குவல் டு இந்த சைடு வந்து 13 by 10 எக்ஸ் இருக்கு. அந்த ஜீரோவை இங்க கொண்டு வந்துட்டேன். 10 மல்டிப்ளை பண்ணிட்டு 13 டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 130 ஆன்சர் டேரக்டா எழுதிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து நம்ம 16th க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து நம்ம 16th க்வெஸ்சன் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன். ஆனா என்னடா டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, நீங்க சிம்பிளிஃபிகேஷன் சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா இங்க ஆப்ஷனும் டெசிமல் பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால இது சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன். நமக்கு அக்யூரேட்டான ஆன்சர் தேவை. சோ அக்யூரேட்டா நம்ம டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.25. 25 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5.5. இந்த இடத்துல இன்டூ 0.16 இன்டூ ஆஃப்னா இன்டூ அர்த்தம் இன்டூ 157. 0.5 1/2 எழுதலாம். 1/2 ஓட வேல்யூ 0.5 தான். அந்த 2-வை கேன்சல் பண்ணனா 0.08 into 157. இப்போ நம்ம இத மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம். 7 8 56 கேரிங் 5. 5 8 40. 188. ஆன்சர் பாத்தீங்கன்னா 12.56. ஆப்ஷன் B இதுதான் நம்மளோட சொல்யூஷன். 16th க்வெஸ்சனுக்கு 12.56 தான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து 17th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 17th க்வெஸ்சன் பாருங்க. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன். இப்போ ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 60% ஆஃப் 920. 50% எவ்வளோ? இதில் பாதி, விச் இஸ் 460. 10% எவ்வளோ? 92. மைனஸ் 110. இப்போ 92 டேரக்டாக சப்ராக்ட் பண்ணோம்னா 18 இருக்கும். 18 இங்கே சப்ராக்ட் பண்ணோம்னா 442 வரும். ஈக்குவல் டு இந்த சைடு. இப்போ 442 இந்த சைடு பாருங்க. 416 இந்த சைடு போனோம்னா சப்ராக்ட் ஆகுமா? ஆன்சர் இஸ் 26 வருமா?
ஸ்கொயர் ரூட் எங்கே பண்ணோம்னா ஸ்கொயர் 26 ஸ்கொயர் என்ன ஆன்சர் செஸ் 676. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 676. டைரக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்பை ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம 18th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 18th க்வெஸ்சன் பாருங்கள். இது ஒரு டெஃபினட்டாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன் தான். ஏன்னா ஆப்ஷன்லாம் டெசிமல் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கா, நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி தான் ஆகும். இந்த சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கும், அதிகமாக டைம் எடுக்கும். சம் பாருங்க, இப்போ 682% ஆஃப் 782 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 782 வந்து 100% வச்சுக்கலாம், 682 வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6.82 × 782 பை 100. 682% பை 100 அர்த்தம். பர்சன்டேஜ் மீன்ஸ் பை 100. சிக்ஸ் அதுதான் 6.82 × 7.782 வச்சிருக்கேன் நான். மல்டிப்ளை பண்ணா 533.24. இது வந்து நம்மளோட வேல்யூ. டிவைட் பை 856 பண்ணணும். இப்போ 856 நம்ம அப்ராக்சிமேட்டா பண்ணோம்னா எவ்வளவு வரும்னு பாருங்களா. இப்ப 8 வந்து 53 பண்ணோம்னா 53/8 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6. 6 இஸ் 48 சொல்லுவோம். இங்கேயும் 50 அதிகமா இருக்கு, இங்க 300 தான் அதிகமா இருக்கு. சோ டிவைட் பை, இப்போ நம்ம 6 பண்ணோம்னா 48 வரும், 7 பண்ணோம்னா 56 வரணும். ஸோ 7 கண்டிப்பாக வரவே வராது, 6 தான் வரணும். 6 டெசிமல் பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குன்னா பாருங்கள், 6.25 இருக்கு. அப்படி தான் நம்மளோட சொல்யூஷன். இதுவே 6 வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம், இங்கே கொடுக்கல. ஸோ 6.25 தான் நம்மளோட டெஃபினட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷனை மார்க் பண்ணலாம். அடுத்து நம்ம 19th க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 19th க்வெஸ்சன் பாருங்கள். இது டெஃபினட்டாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினாக இருக்கிறது தான் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கு, சால்வ் பண்ணி பார்க்கலாம். 15% 15.5% ஆஃப் 850 ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணலாம். 10% எவ்வளோ, ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா 10% சிஸ் 85. 5% இதில் பாதி மீன்ஸ் 42.5. 0.5% இதில் இருந்து ஒரு டெசிமல், அதாவது 5%ல ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா 0.5% கிடச்சிடும். இதை ஆட் பண்ணோன்னா 11 carrying 1 131.75. இது வந்து இதோட வேல்யூ வந்து 131.75. அடுத்து 24.8% எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம். 20% எவ்வளோ, 10% 65, 20% 130, 4% 4 × 6.5 24 + 26. இப்போ 0.8% எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம். 1% பார்த்தீங்கன்னா 6.5 0.65 பார்த்தீங்கன்னா 0.1%. 8 × 6.5 எவ்வளோனு பாருங்க. இப்போ 480 + 40 520, விச் இஸ் 520 மீன்ஸ் 5.20 இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ 11 carrying 161.20. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 131 161 292 293 நியர் டு 290 சம்திங் வருது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 295 தான் இருக்கும் டெஃபினட்டாக. இது வந்து அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். இப்போ நம்ம அப்ராக்சிமேஷன் கெஸ்ட் பண்ண முடியுது, ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளால கெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி வேல்யூஸாக இருக்கு. இப்போ 16% ஆஃப் 850 பார்க்கலாம், அப்ராக்சிமேஷன் வேல்யூவில் பார்க்கலாம். இப்போ 16% ஆஃப் 850, 10% 85, 6% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 × 8 48 + 351 which is 136. Yeah, 136. அடுத்து 25% ஆஃப் 650. அப்போ 650 டிவைட் பை 4 எவ்வளோ, 165 சம்திங் வருது. Yeah, 296, 301.
300 ரேஞ்சில் வருது அப்ராக்சிமேட்டாக எடுத்தனாலும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 295 தான், ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப 293 வருது. நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 295 தான் நமக்கு இது சொல்யூஷன். அடுத்து நம்ம 20th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 20th கொஸ்டின் பாருங்கள், 5030 டிவைட் பை 42.93 அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான் இது. 42.93 43 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5030 டிவைட் பை 43 இது பண்ணுறப்போ 143 இஸ் 43 ஒன் ரிமைண்டர் 7 திருப்பி 73 வரும். 73ங்கிறப்போ 40 திரும்ப 30 300 வரும். சிஸ் 7 7 28 7 3 21 280 + 21 301 வரும். அப்ராக்சிமேட்டாக 7 வச்சுக்கலாம். 117 இந்த இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 117 + 25% 24.49 இருக்கு. 24.5 வரும். சிஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 25% 25% ஆஃப் 5050. அப்போ 25% 1/4 1/4 ஆஃப் 5050னா 4 ஆல் கேன்சல் பண்ணலாம். 6 வராது, அங்கேயும் 1 தான் இருந்திருக்கும். 1 and then 2 1 1.2 something. இந்த இடத்துல இன்னும் டெசிமல் பிளேஸ்ல சம் வேல்யூஸ் வரும். டிவைட் பை 100 பை 100ங்கறப்போ 12.2 + 117 117 இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 129 வருமா. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 130. நம்மளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 130. 20th கொஸ்டின்க்கு ஆன்சர் இஸ் 130. இப்போ நம்ம அடுத்து 21st கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இப்போ 21st கொஸ்டின் பாருங்க, இதுவும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 40 இது 10 இது 15. இப்போ 40 ஸ்கொயர் இஸ் 1600 10 ஸ்கொயர் இஸ் 100 15 ஸ்கொயர் இஸ் 225 இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 325 -325 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். நம்ம இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 7 and then 2 1 2 7 5 ஆப்ஷன் இ. நம்மளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 2 7 5 இதுதான் நம்மளோட ஆன்சர் 21st கொஸ்டினுக்கு. அடுத்து நம்ம 22nd கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 22nd கொஸ்டின் பாருங்க, ரூட் 17 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ரூட் 16 விச் இஸ் 4 4 into 1325 எவ்வளோ வரும்னு பாருங்களேன். 4 into 13 5200 4 into 25 100 5300 இதனோட வேல்யூ 5300 20% ஆஃப் 508.24 இது எவ்வளோ வரும்னு பாருங்க. 50.8ங்கிறது 10% அப்ராக்சிமேட்டாக 51 வச்சுக்கலாம். 51 இஸ் 10% 102 + 102 மைனஸ் இந்த வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். 4 கேன்சல் பண்ணோம்னா 21 ஆகும். 21 வச்சுக்கலாம். 3 into 21 விச் இஸ் 62 இதே சப்ராக்ட் பண்ணோம்னா 5340 வருது. நியர் டு 5350 நியர சொல்யூஷன் இதுதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5350 22nd சம்க்கு. அடுத்து நம்ம 23rd கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் பாருங்க, 7 ஸ்கொயர் 49 அப்படி எழுதிக்கலாம். இன்டூ பவர்ல 1/2 இருக்கு, 1/2 நத்திங் பட் ஸ்கொயர் ரூட். 361 ஸ்கொயர் ரூட் டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 361 அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. 361 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 19 இன்டூ 32 into 32 வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கேன்சல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கே 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் வந்துச்சுன்னா, அதனால அப்படியே விட்டுருக்கேன். டிவைட் பை 7.99 8 cube 8 cube இஸ் 512 -16 ஸ்கொயர் 256 256 512 -256 இஸ் 256 இப்போ 32 இது கேன்சல் ஆகும் டெஃபினட்டாக. 1 8 கேன்சல் பண்ணி வேணாலும் பாருங்க எக்ஸாக்டாக ஆகும். 1 and then இங்கே 4 4 into 19 சார் 19 19 30 76 76 into 50 எவ்வளோ பாருங்களேன். 76 into 5 350 + 30 380 3800 நியர் டு 3800 வருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3724 தான் வரும். ஏன்னா இன்னொரு 49 சப்ராக்ட் பண்ணுவோம், இன்னொரு 76 சப்ராக்ட் பண்ணுவோம். இதில் 76 சப்ராக்ட் பண்ணோம்னா 49 to 76 எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சிடும்.
சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் தான் வரும். 3724 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்து நம்ம 24th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 24th கொஸ்டின், இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் தான். 5.89 6 னு வெச்சுக்கலாம், 280.91 281 வெச்சுக்கலாம். 281 + 6 287 டிவைட் பை 6.97 7 னு வெச்சுக்கலாம், which is 41. இதோட வேல்யூ 41. அண்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க, பிளஸ் 87 பிளஸ் 41 128, இங்க 88 கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 129 வரும். 129 மைனஸ் 25 which is approximately 5.02 வந்து 5 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். 25 மைனஸ் 25ங்கிறப்போ ஆன்சர் இஸ் 104 தான் நம்மளோட சொல்யூஷன். 24th கொஸ்டினுக்கு 104 இஸ் த ஆன்சர். அடுத்து நம்ம 25th கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 25th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. 9659 9660 வச்சுக்கலாம், டிவைட் பை 20.99 21 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். 1 4 then 6 yeah over 60 plus 7921 7920 னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், டிவைட் பை 12 11.97 12 னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 6 then 660 just 1120 ஆட் பண்ணோம்னா 1120 ஆப்ஷன் டி நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1120 இந்த 25th க்வெஸ்சனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் இன்னொரு 25 கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.